ரிட்டையர் ஆகிறாரா தலதோனி? சிஎஸ்கே சிஇஓ கூறியிருக்கும் தகவல் என்ன? டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வார்ம் அப் மேட்சஸை மிஸ் செய்கிறார்களா முக்கிய இந்திய வீரர்கள்? சர்ச்சை ட்வீட்டுக்கு லைட் போட்ட சிஎஸ்கே வீரர் ரவீந்திர ஜடேஜா. தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டிசிஎன் நேயர்களுக்கு வணக்கம். முதல்ல சில கீ அப்டேட்ஸ் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வழக்கம் போல் இந்தியன் கிரிக்கெட் டீம் அப்டேட்ஸ் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வார்ம் அப் மேட்சஸ் பற்றிய விஷயங்களுக்கு வருவோம். இந்தியா பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ் கூட June 1 மட்டும்தான் ஒரே ஒரு வார்ம் அப் மேட்ச் இருக்கு. நல்ல விஷயம் என்னன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு செலக்ட் ஆகியிருக்கும் 15 பிளேயர்ஸில் ஆல்மோஸ்ட் 10 பிளேயர்ஸ் ஐபிஎல் குரூப் ஸ்டேஜ்லேயே நாக் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க விரைவில் யூஎஸ்ஏ பறக்க இருக்காங்க. விராட் கோலி, முகமது சிராஜ், சஞ்சு சாம்சன் மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ் மட்டும்தான் ஐபிஎல் நாக் அவுட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இந்த பிளேயர்ஸ் இந்தியாவோட வார்ம் அப் மேட்சஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களான்னு தெரியல. பிகாஸ் ஆல்ரெடி ஐபிஎல் இருந்து நாக் அவுட் ஆன பிளேயர்ஸ் May 25 மிட் நைட்டில் யூஎஸ்ஏல லேண்ட் ஆக இருக்கிறாங்க. பட் ஐபிஎல்ல நாக் அவுட்ஸில் ஆடும் கோலி, சாம்சன் மாதிரி பிளேயர்ஸ் May 28 தான் நியூயார்க்கில் அரைவாக இருக்கிறாங்க. ஸோ இவங்க June 1 நடக்கும் வேர்ல்டு கப் வார்ம் அப் மேட்சஸில் ஆடுவாங்களான்னு தெரியல. மேபி ஸ்கிப் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க வேர்ல்டு கப் ஸ்குவாடில் செலக்ட் ஆகாத இஷான் கிஷன், ஸ்ரேசையர் மாதிரி பிளேயர்களை என்சிஏவோட ஹை பர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங் ப்ரோக்ராமில் ஆட் பண்ணியிருக்காங்க பிசிசிஐ. டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் யூஎஸ்ஏ வெஸ்ட் இண்டீஸில் நடக்கும்போது இஷான் கிஷன், ஸ்ரேசையர் உட்பட 20 மேற்பட்ட பிளேயர்ஸ் என்சிஏல மானிட்டரிங்கில் இருப்பாங்க. நல்ல ஒரு ஸ்டெப்பு தான். தோனி ரிட்டையர்மெண்ட் பற்றி சிஎஸ்கே சிஓ என்ன சொல்லியிருக்காருங்கிறத பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி மற்ற கிரியேட்டிங் ஹெலன்ஸ் பற்றி பார்த்துடலாம். இனிஷியல் ஆஸ்திரேலியன் வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் செலக்ட் ஆகாத ஜேக் ஃப்ரேசர் மெகர்க்கா இப்போ டிராவலிங் ரிசர்வில் ஆட் பண்ணியிருக்காங்க கிரிக்கெட் ஆஸ்திரேலியா. ஆரம்பத்தில் ஈசிபி இங்கிலாந்து பிளேயர்ஸ் எல்லாருமே ஃபுல் டோர்னமெண்ட்டுக்கு அவைலபிள்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஐபிஎல் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆனதால் அவங்களால அந்த அஷூரன்ஸை மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ எங்களுக்கு அது கொஞ்சம் மைனஸாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு பிபிகேஎஸ் கோச்சான சஞ்சய் பங்கர். இந்தியன் டீமோட ஹெட் கோச் ரோலுங்கிறது ரொம்பவே மென்டலி எக்ஸாஸ்டிங்கான ஜாப்னு சொல்லியிருக்காரு. இந்தியன் டீம் ஹெட் கோச் ரோலுக்கான ரேஸில் இருப்பதாக சொல்லப்படும் ஜஸ்டின் லாங்கர். தோனியோட டஃப் டைம்ஸில் அவருக்காக கோலி அண்ட் ரோஹித் நிக்கல ஜடேஜா தான் நின்னார்னு ஒரு ஃபேன் ட்வீட்டை போட அந்த ட்வீட்டுக்கு லைக்கை தட்டி விட்டுருக்காரு ஜடேஜா. ரோஹித் சர்மா தலைமையில் இந்தியன் டீம் நிச்சயம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை ஜெயிப்பாங்கன்னு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காரு இந்தியன் டீம் ஓப்பனரான ஷிகர் தவான். ஓகே, மேஜர் டாபிக் ஆஃப் த டேக்கு வருவோம். தலை தோனி ரிட்டையர் ஆக போகிறாரா இல்லையா? டைம்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் கிரிக்பஸில் தோனி ரிட்டையர்மெண்ட் பற்றி அப்டேட் வந்திருக்கு. சிஎஸ்கே சிஇஓ கிரிக்பஸுக்கு என்ன சொல்லியிருக்காருனா, தோனி எங்கள் கிட்ட இது வரைக்கும் எதுவும் சொல்லலை, பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களை தோனி எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண மாட்டார், முடிவை எடுத்துகிட்டு தான் சொல்லுவார், அவ்வளோதானே சொல்லியிருக்காரு. தோனி பேட் பண்ண விதத்தை வச்சு பார்த்தா ஹி கேன் டெஃபினெட்லி கண்டினியூ, ஆனால் அந்த முடிவை அவர் தான் எடுக்கணும்னு சேஃபாக ஒரு ஆன்சரை சொல்லியிருக்காரு சிஎஸ்கே சிஇஓ. இன்னொரு சிஎஸ்கே அஃபிஷியல் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு என்ன சொல்லியிருக்காருனா, இப்போதைக்கு தோனி எந்த டிசிஷனையும் எடுக்கலை, இன்னும் 2 வெயிட் பண்ணிவிட்டு ஃபைனல் கால் எடுக்கிறதா சொல்லியிருக்காரு. ஆல்சோ இம்பாக்ட் பிளேயர் ரூல் தொடருமானு தெரிஞ்சுக்கவும் தோனி இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறதா சொல்கிறாங்க. பிகாஸ் ஒருவேளை இம்பாக்ட் பிளேயர் ரூல் தொடர்ந்தால் தோனி அதன் மூலம் இம்பாக்ட் சப்பாக ஆட யோசிக்கலாம். பிக்கஸ்ட் கொஷின் மார்க் என்னன்னா, மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி ஒரு கீ ரிட்டன்ஷன் ஸ்பாட்டை தோனி ஆக்குபை பண்ணுவாரா? பிகாஸ் 4-8 ரிட்டன்ஷன் ஸ்பாட் வரைக்கும் இருக்கும்னு சொல்லப்படுது. ஒருவேளை 4 ரிட்டன்ஷன் தான் அலௌடுனா ருத்து, ஜடேஜா, தூபே, பத்திரானா தான் சிஎஸ்கேவோட பெஸ்ட் ஆப்ஷன்ஸ். ஒரே ஒரு சீசனுக்காக தோனி ஒரு ரிட்டன்ஷன் ஸ்பாட்டை எடுத்து பாருங்கிற கேள்வி இருக்குது. எப்போவுமே தனக்கு எது பெட்டரோ அந்த முடிவை எடுக்காமல் சிஎஸ்கேவுக்கு எது பெட்டரோ அந்த முடிவை தான் தோனி எடுத்திருக்காரு. ஸோ இந்த முறையும் அதுதான் நடக்கும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், தோனி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடலாமா அல்லது இன்னும் 1-2 சீசன்ஸ் தொடர்ந்து விளையாடலாமா, உங்கள் கருத்து என்ன? ஆஸ்திரேலியன் டீம் ஃபைனல் ஸ்குவாடில் ஜேக் ஃப்ரேசர் மெகர்க்கை எடுக்காமல் விட்டது சரியான டிசிஷனா? ஐபிஎல் 2024 ஜெயிக்க போகும் அணி எது, உங்கள் கருத்து என்ன? மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.